இதுல ஆளுநர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இரண்டு விதமா இருக்கு. இரண்டும் குழப்பிக்கப்படுதா? அதாவது நிர்வாக சிக்கலை ஏற்படுத்துகிறார் என்பது மசோதா சார்ந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருக்கட்டும், அமைச்சரவை சார்ந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருக்கட்டும், இது ஒரு புறம். இன்னொன்று கொள்கை ரீதியான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறீங்க. சனாதனம் சார்ந்த அவருடைய கருத்து, திருவள்ளுவர் வள்ளலார் சார்ந்த அவருடைய கருத்துக்கள், இப்ப இது ரெண்டும் குழப்பிக்கப்படுதா? இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னு சேர்த்துதான் இது ஆளுநர் சார்போடு செயல்படுறார் அப்படின்னு திமுக நினைக்குதா? இது வந்து குழப்பறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இருமுனை தாக்குதலா வந்து தமிழகத்து மேல ஆளுநர் எடுத்துக்கொண்டு சொல்லிருக்கிறார். ஒரு பக்கம் வந்துட்டு இந்த சந்தானத்தன விஷயத்தைகளை வந்துட்டு புகுத்தி கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ டபுள் எஜ்ட் ஸ்வாட்னு சொல்லுவாங்க, இரு பக்கம் கத்தி இருக்கிற மாதிரி தான் அவர் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறார். இது கவர்னருக்கு தேவையற்ற செயல், அவருடைய பவர்ஸ் இது கிடையாது, அது இதை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒன்றிய அரசின் ஒரு பிரதிநிதியாக தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆளுநராக அவர் தன்னை செயல்படுத்தவில்லை என்பதுதான் எங்க எல்லோருடைய தாழ்மையான கருத்து. ஏற்கனவே ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்னு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக குடியரசுத் தலைவரை போய் பார்த்து வலியுறுத்தி இருக்கங்க. இப்போ முதலமைச்சரோட கடிதத்துல அவரை நீடிக்க வேண்டுமா அல்லது திரும்ப பெற வேண்டுமா என்ற முடிவை குடியரசுத் தலைவரே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதனால அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு? மேடம், ஒரு பிரசிடென்ட் என்ன பண்ணணுங்கிறத வந்துட்டு ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து நம்ம வந்து பரிந்துரைதான் செய்ய முடியுமே வழியே. இங்க நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை வந்துட்டு நம்மளோட குடியரசுத் தலைவரும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன முரணுக்கு பின்னான விஷயங்களை ஆளுநர் இதுவரை செய்து கொண்டு இருக்கிறார் என்று ஒன்று இரண்டு மூன்று என்று ஒரு சிறு குழந்தையை கேட்டால் கூட பட்டியலிட்டு சொல்லும். அப்படி இருக்கும் போது நம்ம பரிந்துரை தான் அளிக்க முடியும், இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு அவர் வந்து ஆர்டர் பண்ண முடியாது சிஎம். ஸோ அந்த ரிக்வஸ்டை நாங்கள் மறுபடியும் அவர்களுக்கு முன்னே வைத்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு பதில் வருங்கிற வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு இப்ப மறுபடியும் டைரக்டா சிஎம்ஏ வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் தயவு கூர்ந்து கவனிங்க, ஏன்னா இங்க இருக்கும் நிலைப்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக, ஆளுநர் நிலைப்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்ற காரணத்தினால். ஸோ இந்த ரிக்வஸ்டுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பதில் வரும். உண்மையாக ஒரு ஜனநாயக கவர்மெண்ட் மத்தியிலும் ஒரு ஜனநாயக குடியரசுத் தலைவர் இங்கே இருப்பார் என்றால், ஜனநாயகத்தின் நம்பிக்கை அனைவருக்கும் வர வேண்டும் என்றால் இந்த கடிதத்துக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்றது நாங்களும் எதிர்பார்க்கொண்டிருக்கோம். நீங்க எதிர்பார்க்கிற பதில் கிடைக்காத பட்சத்துல அடுத்த கட்டமா உங்களோட நகர்வு என்னவாக இருக்கும்? நிச்சயமா சிஎம் வந்து கலந்தாலோசித்து அடுத்த கட்டமா என்ன பண்ணணுமோ அடுத்து வந்து நேர்ல போய் மீட் பண்ணலாம். ஒருவேளை மத்திய அமைச்சரை கூட அவர் போய் சென்று சந்திக்கலாம். அவர் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்கன்றது வந்து பதில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். பட் நிச்சயமாக அது எந்த பதிலாக இருந்தாலும் எந்த நடவடிக்கையாலும் தமிழ்நாட்டின் நலனை கருதி இருக்கும் என்றதுல வந்து நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது. நிறைவாக ஒரு கேள்வி, ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, அச்சமின்றி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எந்த பின்னணியில இந்த கருத்தை அவர் சொல்றார்? மேடம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வந்துட்டு பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்கள் மூன்று பேரும் வளர்த்து வந்த ஒரு பெரிய மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்துல வந்து மக்களுக்காக தான் இந்த இயக்கம் என்றது வந்து சிறிதளவும் வந்து ஐயம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் ஆளுறாங்கன்றதை விட யார் ஆளக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவா அந்த காலத்திலருந்தே நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்போம். யார் ஆளணுங்கிறதுல வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் தப்பான கையில இந்த விஷயம் போகக்கூடாதுன்ற அறிவுரையை தான் வந்து நேற்று பேசிய திருமணத்துல வந்து முதலமைச்சர் அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது வந்து அவர் வளர்ந்த அந்த சமூக நீதி வாயிலாக அவர் அது வந்து இயற்கையாவே இங்க எல்லாருமே யாரோட ஆட்சி இருக்கணும் என்ற கருத்து ஒன்றையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல திமுக ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் கூட அச்சப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். அதையே சொல்லினார் மேடம். எதற்காக அதை சொல்லிக்கிறோம்னா, இப்ப நடந்து கொண்ட பல விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப வந்து மகா இதுல வந்துட்டு கட்சி தாவல் நடந்து அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ல போஸ்டிங் கொடுத்ததை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்ல வந்து மணிப்பூர்ல அங்க பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கு, அதை பத்தி யாருமே வாய் திறக்காம இருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அங்க வந்து முக்கியமான பூத்ஸ்ல வந்துட்டு சென்சிட்டிவ் பூத்ஸ்ல வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, அங்க பாஜக வந்து கள்ள போட்டு போட்டு ட்ரை பண்ணாங்கன்றதையும் பார்த்து. இப்படி எல்லா இடத்துலயும் வந்துட்டு ரயட்ஸ் இருக்கிற காரணத்தினால சென்டர்லயும் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணும் மனசுல வச்சுதான் வந்துட்டு யார் ஆட்சி செய்ய வேண்டும் யார் ஆட்சி செய்யக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். முக்கியமா இந்த வார்த்தை நீங்க கேட்ட வார்த்தை அவர் சொல்றது மக்களுக்கு எப்பவும் நன்மை நடக்க வேண்டும்
எப்படி வந்து இப்ப வந்து ஆளுநருக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்க ஆளுநருக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் முன்னுக்கு பின் முரணாக சொல்றாங்க. அது அவர் தன்னிச்சையா எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் இதை பார்க்க மாட்டேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு கொடுக்கப்படுற பிரஷராலதான் அவர் வாயை திறந்து பேசுறார். அவருக்குமே அவரோட இப்போ எதிர்கட்சியில இருக்கிற உணர்த்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து முன்தினம் அவர் வந்து இதெல்லாம் ஆளுநர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய முரண்பாடான விஷயங்களை நான் வச்சுப்போம். பட் இப்படி போய்கொண்டே இருந்தது என்றால் நாளை இதையும் அவர் செய்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை மனசுல வச்சுதான் யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதனாலதான் எதுவா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற விஷயத்த மட்டும் ஃப்ரேம்ல வச்சு அந்த சென்டென்ஸ் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு கனிமொழி சோமு.